this is Girija Kumar. You are watching GMC channel. Giri's Madras Cafe. இன்னைக்கு நம்ம சென்னையில பாருங்க புயல் அடிச்சிட்டு இருக்க மழை பெய்து பாருங்க நிவர் புயல்னால மழை பெய்யுதுங்கிறது காணிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வெளியில வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல இவ்வளவு மழையா இருக்கும்போது நம்ம ஹாட்டாவும் ஸ்பைசியாவும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதனால தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போவது வந்து இன்ஸ்டன்ட் பேஸ்ல வந்து பிஸா அதாவது வெஜ் பிஸா பண்ண போறோம் ஈஸியாவும் குக்காவும் பண்ணதுக்காக வேண்டி நான் இன்னைக்கு பிஸா செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் வெஜ் பிஸா வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்ங்கறது இன்ஸ்டன்ட் பிஸா பேஸ் நான் வந்து 4 அண்ணா எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ எடுத்துக்கலாம் இந்த பேஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு பிஸா வந்து பண்ணப் போறோம் அதுவும் வெஜ் பிஸா பன்னீர் கூட சேர்த்து பண்ணப் போறோம் பாப்போம் எப்படி பண்ணனும்ங்கறது பிஸா சாஸ்க்கு தேவையான பொருட்கள் பிக் ஆனியன் வந்து 1 அண்ணா எடுத்துக்கிறேன் நானு டொமேட்டோ 3 அண்ணா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஐ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து garlicங்க ஒரு 10 அண்ணா எடுத்துக்கிறேன் பல்லு காஷ்மீரி chili and red chili ரெண்டும் mix பண்ணி நான் வந்து காஷ்மீரி chili 5 அண்ணா எடுத்துக்கிறேன் red chili வந்து 2 அண்ணா எடுத்துக்கிறேன் இது வந்து 240 ml கப் இதுல வந்து 1/4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன் சாஸ்க்கு இன்னி கொஞ்சம் ஐட்டம் கூட தேவை இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணக்கூடிய ஐட்டத்தை சொல்லி இருக்கேன் இப்போ நம்ம பாயில் பண்ண போறோம் कुकर வச்சாச்சுங்க இந்த குக்கர்ல தான் நம்ம வந்து சாஸ் வந்து குக்க பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை வந்து கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும் கட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் 1/2 கப் அதாவது 1/4 கப் தண்ணி சொல்லி இருந்தேன் அத ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க டொமேட்டோ அதல போடுங்க அதுக்கு கூடவே red chili and kashmiri chili அதையும் ஆட் பண்ணிக்கோங்க garlic இந்த garlic-ஐயும் ஆட் பண்றீங்க இப்போ இத நல்லா mix சேர்த்து வெச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடைச்சு 2 whistles வரது வரைக்கும் இத நம்ம வேக வைக்க போறோம் high frame-ல வெச்சி 2 whistle வரது வரைக்கும் இத குக்க பண்ணுங்க குக்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதோட skin remove பண்ணி இது என்ன பண்ணனும்ங்கறது பாப்போம் whistle வந்தாச்சு நான் குக்கர் வந்து ஓபன் பண்றேன் இந்த பாருங்க நல்லா வந்து இதாய் இருக்கு இதுக்கு நல்லா ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் மேல டொமேட்டோல உள்ள skin remove பண்ணிட்டு மிக்ஸில நல்லா blend பண்ணி எடுக்கணும் நல்ல மைய அரைஞ்சிருக்கணும் மிக்ஸில நம்ம அரைச்சிட்டு பாப்போம் எப்படி இருக்குங்கறது சாஸ்க்கு குக்க பண்ணதுக்கு அப்புறம் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இது வந்து olive oil 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கறேன் இது வந்து துளசியோட இலை ட்ரை ஆனது அது வந்து நான் வந்து எடுத்துக்கிறது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது ஆர்கானோ 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன் sugar 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இனி கொஞ்சோண்டு வினிகர் வினிகர்ங்கிறது 1/2 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் வேணும்னா எடுத்துக்கலாம் அதனால நான் இதல காணிக்கல தேவைப்பட்டேனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் pan heat ஆயாச்சு இப்போ இதல நான் 2 டேபிள்ஸ்பூன் olive oil ஆட் பண்றேன் அது நல்லா சூடாகி வரக்கூடிய டைம்ல
நம்ம நல்ல பாருங்க அரைச்சு வச்சிருக்கோம் இந்த அரைச்சு வச்சிருக்க கூடியதை இதல ஆட் பண்றோம் சிம்லயே வெச்சுக்கோங்க எதுக்குன்னு சொல்லியாச்சினா இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரும்போது பாயில் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம மேல எல்லாம் தெரிக்கும் அதனால நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க இப்போ பாருங்க இது நான் அரைச்சதுல இருக்க கூடிய கொஞ்சம் தண்ணி அதையும் இதுக்கு கூட ஆட் பண்றேன் தண்ணி பாருங்க நம்ம வந்து mix பண்ண தண்ணியே இதுக்கு கூட ஆட் பண்றேன் பண்ணிட்டே இருக்கணும்ங்க mix பண்ணக்கூடிய டைம்ல இந்த பாருங்க basil leaves ஆட் பண்றேன் அதுக்கு கூடவே நான் வந்து organo ஆட் பண்றேன் கூட sugar ஆட் பண்றேன் அதுக்கு கூடவே ketchup ஆட் பண்றேன் 2 டேபிள்ஸ்பூன் கப் அளவுக்குனா 1/2 கப் ஆட் பண்ணிறேன் இனி இதெல்லாம் நல்லா mix பண்ணி கொடுக்கணும் நல்லா திக்க ஆவணும் இந்த கிரேவி திக்காயினா ரொம்ப திக்காவா கூடாது நம்ம பிசா மேல தேய்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கணும் நம்மளோட வந்து சாஸ் வந்து திக்காயி வந்துட்டே இருக்கு நீ கொஞ்சம் கூட திக்கா வேண்டியிருக்கு இந்த நேரத்துல நம்மளோட இதுல வந்து புளிப்பு இருக்கான்னு பார்க்கறோம் புளிப்பு ரொம்ப குறவா இருக்குங்க சோ நான் இதல ஒரு அரை டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு கூட salt இதுவரைக்கும் salt ஆட் பண்ணல சோ ஒரு அரை டீஸ்பூன் salt ஆட் பண்ணியிருக்கேன் இனி இது mix ஆகி கொஞ்சம் திக்காய் வரணும்ங்க நம்மளுடைய சாஸ் வந்து அதாவது பிசா சாஸ் வந்து திக்காய் வருது ரொம்ப திக்காவ கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இறக்கி வச்சோம்னா கொஞ்சம் கூட கட்டியாவோ இவ்வளவு திக்னஸ் நமக்கு இருக்கணும் அப்பறம்தான் நமக்கு வந்து பிசா மேல இது பண்ணதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு கரெக்ட்டா இருக்கும் சோ இந்த அளவுக்கு வரும்போது நீங்க இறக்கி வெச்சுக்கோங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறம்தான் நம்ம பிசா பேஸ்க்கு மேல நம்ம இது தடவுவோம் பிசா டாப்பிங்க்கு தேவையான பொருட்கள் கேப்சிகம் கேப்சிகம் ஒரு அண்ணா மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது ஒலிவ்ஸ் ஒலிவ்ஸ் ஒரு 15 அண்ணா எடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க கடையில இருந்து இந்த மாதிரி சீட் ரிமூவ் பண்ணி கிடைக்கும் இந்த இத இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க இது வந்து பாயில்ட் கோன் இந்த கோன் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் பன்னீர் வந்து நான் வந்து சாதாரண பன்னீர் கட் பண்ணி அதுல வந்து salt pepper chili mix பண்ணி வெச்சிருக்கேன் இது வந்து சீஸ் மோசல்லா சீஸ் நல்லா கிரேட் பண்ணி வெச்சிருக்கேன் இது சாதாரண சீஸ் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துளசி இலை எடுத்துக்கிறேன் இது ஆர்கானோ 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் chili flakes வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் தான் நம்ம பேஸ்க்கு டாப்பிங் பண்ணதுக்கான தேவையான பிசாவுக்குள்ள பொருட்கள் பேஸ் மேல நம்ம வந்து சாஸ் தடவி அதாவது பிசா சாஸ் தடவி அதுக்கு மேல இத அரேஞ்ச் பண்ணி நம்ம குக் பண்ணனும் மைக்ரோவேவ்ல குக் பண்ணனும் இப்போ நம்ம அது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்ங்கறது பாப்போம் நம்மளுடைய பிசா பேஸ் எடுத்துக்கேன் அதுல வந்து பாருங்க இந்த தவால வந்து பிசா பேஸ் வைக்க போறோம் சோ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா ஆயில் ஒன்னு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க லைட்டா போதும் ஒலிவ் ஆயில் தான் ஸ்ப்ரெட் பண்றேன் உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கானோ கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ரிஃபைண்ட் ஆயில் என்ன ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்க வந்து ஒலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்றேன் பிசாவோட பேஸ் வைக்கறோம் வெச்சிட்டு என்ன பண்ணப் போறோனா இப்போ நம்ம வந்து பிசாவோட அந்த சாஸ் வந்து இதுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணனும் அதுக்காக இப்ப நம்ம வந்து சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணப் போறோம் பாருங்க ஒரு நல்ல நல்லா இருக்கணும் கோட்டிங் அப்பனாதான் பிசா சாப்பிடுறதுக்கு டேஸ்டியா இருக்கும் சோ நமக்கு வேண்ட அளவு ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் இதல வெச்சுக்கலாம் வெச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க எட்ஜ்க்கு வராம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஸ்லைஸ் சீஸ் ஸ்லைஸ் எடுத்துட்டு அந்த சீஸ் ஸ்லைஸ வந்து இதுக்கு மேல வந்து வைக்க போறோம் வந்து சின்ன சின்ன பீசா கை வெச்சு இது பண்ணிட்டு இப்படி வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கறேன் எல்லா இடத்தலயும் இருக்குதுக்காக வேண்டதாங்க இப்படி கட் பண்ணி வைக்கிறேன் நான் இந்த மாதிரி ரெண்டு துண்டு சீஸ் எடுத்துக்கிறேன் அதையும் இதே மாதிரி உள்ளுக்கே கட் பண்ணி வெச்சுக்கோங்க சீஸ் எவ்வளவுக்கு வைக்கறீங்களோ அவ்வளவு தூரம் நம்ம பிசா வந்து டேஸ்டா இருக்கும் பன்னீர் வந்து வைக்கிறோம்
கொஞ்சமா பன்னீர் வைக்கிறோம் டாப்பிங்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒலிவ்ஸ் வைக்கிறோம். இதெல்லாம் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நமக்கு தேவையான அளவு ஒலிவ்ஸ் வச்சுக்கலாம். ஓகே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப்சிகம் வைக்க போறோம். இந்த மாதிரி கேப்சிகம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேப்சிகம் வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம சீஸ் தூவ போகிறோம். எவ்வளோ சீஸ் இருக்கோ அவ்வளோத்துக்கு பிஸ்ஸா டேஸ்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சீஸ் வந்து மேலே வச்சுக்கோங்க. பிஸாவுக்கு மெயினாக வந்து சீஸு தான் டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரேகானோ போடுறோம் இதுக்கு மேலே. இதுதான் ரியல் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரேகானோ. அதுக்கப்புறம் பிரேசிலோட துளசியோட ட்ரை லீவ்ஸ் கொஞ்சம் அதுக்கு மேலே போடுறோம். இது நம்மளுடைய பிஸ்ஸா பன்னீர் வச்சு செய்யக்கூடிய பேஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோன் வச்சு எப்படி பண்ணணும்னு அடுத்த மாடல் பார்க்கலாம். இது வந்து பன்னீர்னால செய்யக்கூடியது. பிஸ்ஸா வந்து நம்ம இதில் வந்து மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து நம்ம கன்வர்ஷனில் கொடுத்துட்டு கன்வர்ஷனில் நம்ம டைம் செட் பண்ணி நம்ம பிஸ்ஸா குக் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கின பேஸ் ஆனதுனால நான் பிஸ்ஸா மோடையே செலக்ட் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து மைக்ரோவேவ் திறக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்ஸாவோடைய இது நம்ம செட் பண்ணோம். ஸோ நான் பிஸ்ஸாவை வந்து டச் பண்ணுறேன். 115 வந்திருக்கு. 150 வந்திருக்கும் போது நம்ம வந்து இது என்ன எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ நான் 150 ஒரு தடவை கூட ப்ரெஸ் பண்ணும்போது 300 வந்தாச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் நான் செட் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். பிஸாவை வந்து டச் பண்ணுறேன். பாருங்கள் 115 வந்திருக்கு. நான் நம்ம வச்சு தான் பார்க்குறோம் எப்படி வருதுங்கிறது. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது வந்து நான் ப்ரீஹீட் பண்ணலை. ஆல்ரெடி பிஸாவோட மோல்ட் டச் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுங்கிறது. நம்ம கோன் வச்சு பிஸா எப்படி பண்ணலாங்கிறது நம்ம அடுத்த டாப்பிங் எப்படின்னு பார்ப்போம். நல்லா ஒலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பிஸா தவாவுக்கு மேலே. ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ சாஸ் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நிறைய சாஸ் கூட போட்டுக்கோங்க. இந்த சாஸ் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சாஸ் மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு பண்ணதுக்காக வேண்டி தான் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு இதில் வீடியோவில் வந்து நம்ம பேஸ் எப்படி பண்ணது, எப்படி வந்து வந்து சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ்ஜில் இது பண்ணதுங்கிறது காணிக்கிறேன். இது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக வேண்டி குக் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் இது நம்ம சீஸ் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்ல சீஸ் எவ்வளோ சீஸ் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிஸ்ஸா டேஸ்டாக இருக்கும்.
இப்ப நம்ம சீஸ் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு இதுக்கு மேல என்ன பண்ணப் போறோனா பாருங்க கேப்சிகம் வைக்கறோம் எந்த அளவுக்கு கேப்சிகம் வேணுமோ அந்த அளவுக்கு வெச்சுக்கலாம் இன்னி இப்ப நம்ம இதுக்கு மேல கோன் இது வந்து frozen cone நல்ல boiled ஆன frozen cone தான் சோ இது எந்த அளவுக்கு வைக்கறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய कोन उड़े पिज़्ज़ा रंबा टेस्टी आ रखूं सो नल्ला अरेंज करने को अंगे इधर ये ब्लो वेनु मो अंदाला वक कोन पोटकला कोन पड़ी क्यों ना याने ये पायेन को कोन रंबा पड़ी क्यों का नाले नावंदे नरिया कोन आट पनुए स्पेस लामे लल्ला अर्थनी बच कोंगा सॉल्ट पोट ना बॉईल पन्ना कोन इधर का मेला ओलिस बच कोंगा निके वीटलिए ट्राई पन्ने पारंगे एक्चुअली रंबा टेस्ट आर को उंगले के कड़े लेता हम पहिए वांगी सापनो नहीं ले निवार पुयल नाला साइक्लोन ना हाटा स्पाइसिया सापड़ों पयान के नप इनकी ना इत पड़े सो एटकूद ना वे एमेंगे वीटलू एयनो हस्बंडो वे बेस वांगा सो इनके अंदा सर उम्मीद हेल्पुला ना इतने अद्क मेल एंसेज वेणुमो अल பண்ணிட்டு இப்ப பாருங்க சீஸ் போடப் போறேன் இதுக்கு மேல இந்த மோசல்லா சீஸ் தாங்க எவ்வளவு நம்ம ஃபுல்லா அப்ப ஸ்ப்ரெட் பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஏற்கனவே நான் சீஸ் நிறைய கீழ வெச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மேல ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப கொஞ்சோண்டு ஆரகனா போடுறேன் बिकॉज அந்த ஸ்மெல் தான் பிஸாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல நான் பிரேசிலோ அதாவது துளசி இலையோ इो ना आड पड़ल कुछ चिल्ली फ्लेक्स मट आड पड़े कुछ सीसनी वी इन नम फर्स्ट पड़ी वो रेडी आदि पापो अदक कई वे ना प्स्टी कोवेंटा और वे ना प्स्टी को இப்ப நம்ம வச்சது ரெடி ஆயாச்சு அது எப்படி இருக்குங்கறது பாப்போம் அதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம வந்து குக்க பண்ணி எடுக்கணும் இப்ப பாருங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வச்சிருக்கோம் நம்ம குக்க பண்ணி இருக்கோம் குக்க ஆயிட்டுன்னு தான் நினைக்கிறேன் பாப்போம் நல்ல ஹாட்டா இருக்குங்க கை வச்சு எடுக்கும்போது பார்த்து இப்ப நம்மளோட பிஸாவை நம்ம வந்து கட் பண்ண போறோம்ங்க பாருங்க நல்ல கிரஞ்சியா இருக்கு நல்ல சீஸி ஆயிருக்கு நாம இத வந்து கட் பண்ணி எடுக்கறோம் இந்த பாருங்க எவ்வளவு சீஸியா இருக்குன்னு பாருங்க இந்த பாருங்க எவ்வளவு சீஸியா இருக்குங்கறது நம்மளோடது நல்ல வெந்திருக்கு நல்ல வந்திருக்குங்க பாருங்க நம்மளோட पिज़्ज़ा एप्री उत्तंगरदे इधर कोन बच्ची पन्ना पिज़्ज़ा अंगा दबारगा नल्ला सूड़ंगा ना नाल बेस कांडी चरण्दे ना वंदर रेंडर दा पन्नीर करना आने अरगे इधर कोन पिज़्ज़ा नम्मर रेडी आके आचे नल्ला वंदर कुकाई वंदर के इप्पन हमें ना पन्ना पोरोना इधर कट पन्नी पाकला नम्मर नल्ला हॉटर अरकिंगा सो ना वंद இது வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு கட் பண்றேன் பாருங்க நல்லதா இருக்கு நல்ல சீஸியா இருக்கு அது மட்டும் இல்ல நல்ல அழகா வந்திருக்கு பாருங்க இது வந்து நான் இன்ஸ்டன்ட்டான பேஸ் வாங்கி செய்தது பாருங்க சீஸ் பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க சீஸ் அந்த மாதிரி நல்லா வந்திருக்கு நம்மளோட ரெண்டு டைப்பான பிஸா அதாவது பேஸ் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய பிஸா ரெடி ஆயாச்சுங்க வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணி இருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க
உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் ஆளுங்கிறது வரும், அதையும் ஒன்று ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போனா தான் உங்களுக்கு என்னோட எல்லா லேட்டஸ்டான அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும்.